தமிழ்நாட்டிலிருந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு போய் பேராசிரியர்கள் அங்க இருக்கக்கூடிய திறன் பயிற்சிகளை பெற்று வந்து எப்படி மாணவர்களுக்கு இன்னும் மேம்படுத்தப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப பீக்ல இருக்கிற ஒரு தொழில்நுட்பம் 2 வருஷத்துக்கு அப்புறம் காணாம போயிடும், மற்றொரு தொழில்நுட்பம் அதை ஓவர்டேக் பண்ணி வந்துடும். அப்போ அந்த அப்டேஷன் மாணவர்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் தான் இந்த நான் முதல்வன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் அகாடமி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலிய கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு கூட்டு முயற்சி. இது நாங்கள் எப்படி குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து கற்றுட்டு வந்தோமோ அந்த குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கும் ரீச் பண்ணுறதுக்கு ஆன ஒரு முயற்சியாக நான் பார்க்குறேன். எங்கள் ஊர் வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான். நான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு துணை பேராசிரியராக வந்து வேலை செய்கிறேன். இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து அதை இன்னும் சீக்கிரமாக செயல்படுத்த முடியும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப பேக் டு ஸ்கூல் 12th ஸ்டாண்டர்ட் படித்த மாதிரி திரும்ப உட்காந்து அவ்வளோ சீரியஸாக ஒரு பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி படிப்போம் அந்த அளவுக்கு உட்காந்து எல்லாரும் படித்தோம். கிராமத்தில் ஒரு கடைக்கோடியிலேருந்து ஒரு மாணவன் வரா அப்படின்னா அவன் ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் நுழைஞ்சிட்டானா போதும், அவனுக்கு அவன் வந்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இண்டஸ்ட்ரியாக அவனை கூட்டிகிட்டு போகலான்ற அளவு அவன் முழுசாக தயாராகிற அளவுக்கான மொத்த விஷயமும் அந்த காலேஜில் நான் முதல்வன் மூலமா கொடுத்துடுறாங்க. தாயு மாணவர் சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு.